அனைவருக்கும் வணக்கம். இருமல் ஏன் வருதுன்னு பார்த்துடலாம். தொண்டையில் பேக்டீரியா கிருமிகள் தாக்கியிருந்தால் வரும். நுரையீரலில் பிரச்சனை, அதாவது பேக்டீரியா இருக்கலாம், வேறு ஏதாவது தேவையில்லாத பொருள் இருக்கலாம், அதனால் இருமல் வந்துக்கிட்டே இருக்கும். கழிவுகளை வெளியே, நுரையீரலில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றதுக்கும் அந்த இருமல் வரும். குடலில் ஏதாவது பிரச்சனை, புளிப்புத்தன்மை, வேறு ஏதாவது குடலில் பிரச்சனை இருந்தாலும் இருமல் வரும். நான் வந்து இருமல் வரும்போது என்ன செய்வேன்னா, சுட தண்ணியில் கல்லுப்பை போட்டு கரைச்சி வாயில் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்து கீழே துப்பிடுவேன். அடுத்தது என்னென்னா, பாலில் மஞ்சளுடைய வேரை எடுத்து, கிழங்கு மஞ்சள்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து அரைச்சி பாலில் கொதிக்க வச்சு குடித்தோன்னா இருமல் குறைஞ்சிரும். அடுத்தது என்ன பார்க்க வரனா, இந்த உணவு பொருள்லாம் சாப்பிடும்போது இன்னும் கூடுதலாக இந்த இருமல் சரியாகும். பாதாம் பருப்பையும் அத்திப்பழத்தையும் அரைச்சி தண்ணியில் கொதிக்க வச்சு சாப்பிட்ணும். விளாம்பழம் கிடைக்கும்போது சாப்பிடுங்க, அது குறிப்பிட்ட காலம்தான் கிடைக்கும். கிடைக்காதபோது அதனுடைய இலையை அரைச்சி தண்ணியில் கொதிக்க வச்சு சாப்பிட்லாம். தூதுவளை கீரை, தூதுவளைன்னு சொல்லுவாங்க, அதை நெய்யில் வதக்கி வெங்காயம் சேர்த்து சாப்பிட சரியாகும். பண்ணைக்கூர் கீரையினுடைய விதையை அரைச்சி சாப்பிட சரியாகும். புளிச்ச கீரை சமைச்சு சாப்பிட சரியாகும். புதினா இலையை தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த சாறை குடிங்க. மாமரத்தின் இலையினுடைய இலையை எடுத்து தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த சாறை குடித்தாலும் சரியாகும். பேரிச்சம்பழத்தை பாலில் அரைச்சி கொதிக்க வச்சு குடிக்க சரியாகும். உக்காங்கரை சமைத்து சாப்பிட சரியாகும். முட்டைக்கோசு சமைத்து சாப்பிட சரியாகும். இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.